हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल मनकोलम एल्लारु वीटले सेफा इरुंगा फ्रेंड्स स्टे होम स्टे सेफ इन्निकी नम्म ओरु हेल्थियाना मुरुंगकीरै सूप एप्पडी सेय्यिरदुन्दा फ्रेंड्स पार्क्क पोरोम इंद मुरुंगकीरैल नरैय मरुत्तुव गुणंगल इरुक्कु उडम्बल वंदु इम्यूनिटी बूस्ट पण्रदुक्कु रोम्ब हेल्प्फुल्ला इरुक्कुम वयित्तुल एंद प्राब्लम इरुंदालुम अदैय इदु उडने क्यूर पण्णिडुम நீங்க வந்து கீரையா பண்ணாம இந்த மாதிரி சூப்பா வீக்லி ட்வைஸ் இல்ல த்ரைஸ் பண்ணி குடிச்சிங்கனா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நாம பாப்போம் சூப்புக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் ஒரு 6 7 சின்ன வெங்காயம் 4 பல்லு பூண்டு தேவைக்கேற்ப உப்பு 1 ஸ்பூன் மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் ஜீரகம் 1 லெமன் எடுத்துக்கலாம் 1 துண்டு இஞ்சி இதோட சேர்த்து இன்கிரிடியன்ட்ஸ்க்கு நம்ம 2 டம்ளர் தண்ணியே தேவைப்படும் எடுத்துப்போம் முருங்கை கீரை எடுத்துறோம் பாருங்க ஒரு கைப்பிடி முருங்கை கீரை இந்த மாதிரி ஒரு கைப்பிடி முருங்கை கீரை இத நல்லா அலம்பி க்ளீன் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இதோட இலைகள் எல்லாத்தையும் நம்ம தனியா ஆஞ்சி வச்சிரலாம் பாருங்க அதுவும் ரெடியா இருக்கு இப்போ பாத்திரத்துல அந்த 2 டம்ளர் தண்ணி விட்டதை அடுப்புல வச்சிருக்கோம் அதல நம்ம முருங்கை கீரை இலைகளை உள்ள சேர்த்துறலாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதல நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துருவோம் 4 பல்லு பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி துண்டு சேர்த்துருவோம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூன் ஜீரகம் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க नेक्स्ट नम्म 1/2 टेबलस्पून मंजपुडी सेत्तुरुवोम तेवैक्केर्प साल्टुम आड पण्णिक्कलाम इप्पो इदु एल्लामे नल्ला कोदिच्चु रेडी आगट्टुम पारुंगा एल्लामे कोदिच्चु रेडी आयि नम्म स्टव्वै आफ पण्णिट्टोम इप्पो इदु नम्म फिल्टर पण्णि एडुत्तुक्कलाम अव्वलवु आरोग्यमान सूप इदु इद कंडिप्पा एल्लारुमे उंग वीट्ल सेंजु पारुंगा फिल्टर पड़े अंत मीक अंत कीर अच्छी तनिया अंत कीरे आर्न मिक्सि जार नम्बर ट्रांसफर पड़ा ट्रांसफर पड़ी कुछ तं वि अरेको पारें इतमी तं वि अरे वो अरेपरम नम्बर फिल्टर पड़ी वचर अंत तनिया सेतरला ஏனா அந்த அரைச்சதோட சேர்த்து அதுவும் நல்லா mix ஆகட்டும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுட்டு மொத்தமா நம்ம வந்து ஒரு பாத்திரத்துல அத ஃபில்டர் பண்ணிடலாம் அப்ப எல்லாத்தோட சேர்ந்து அந்த சாரும் நல்லா இறங்கி இருக்கும் ஃபில்டர் பண்ணிப்போம் அவ்வளவுதான் சூப் எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு அந்த சூப்ல லாஸ்டா நம்ம லெமன் புளிஞ்சிக்கலாம் நீங்க லெமனுக்கு பதிலா நீங்க தக்காளி பழத்தை கூட ஃபர்ஸ்டே ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம் அவ்வளவுதான் நல்ல ஆரோக்கியமான முருங்கை கீரை சூப் சூப்பரா ரெடி ஆயிடுது இந்த முருங்கை கீரை சூப்பை கண்டிப்பா எல்லாரும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கறத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா மனக்கோலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நம்ம வடிகட்டின அந்த மீதி கீரையை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு போட்டு பொரியலா பண்ணிடலாம் ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல நீங்க சூப்பாவும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொரியலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையா பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்